சென்னை பெருநகர காவல். சென்னை மதுரை வாயில் பகுதியில் வசிக்கும் 16 வயது சிறுமி கடந்த 13/2/2022 இரவு முதல் காணவில்லை என அவரது பெற்றோர் 14/2/2022 அன்று இரவு T4 மதுரவாயல் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பெயரில் கேர்ள் மிஸ்ஸிங் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டது. T4 மதுரவாயல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு என் ராதாகிருஷ்ணன், முதல்நிலை காவலர் திரு ஜி குணசேகரன் ஆகியோர் தீவிர விசாரணை மற்றும் தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில் சிறுமி கையில் வைத்திருந்த தொலைபேசி எண்களின் டவர் லொகேஷன் மூலம் விசாரணை செய்ததில் சிறுமி கொளத்தூர் பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. அதன் பெயரில் போலீசார் கொளத்தூர் சென்று தேவிகா என்பவரிடம் விசாரணை செய்தபோது 13/2/2022 அன்று மாலை கொளத்தூர் செல்வதற்காக பேருந்தில் பயணம் செய்தபோது பக்கத்து சீட்டில் உட்கார்ந்திருந்த சிறுமி அழுது கொண்டிருந்ததாகவும் அவரை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து சென்று வைத்திருந்ததாகவும் தெரிவித்தார். போலீசார் சிறுமியை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்து பின்னர் பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். மிகச்சிறப்பாக விசாரணை மேற்கொண்ட காவல் குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டி வெகுமதியினை வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் IPS அவர்கள். வெகுமதியினை பெற்றுக் கொள்கிறார் T4 மதுரவாயல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு என் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக முதல்நிலை காவலர் திரு ஜி குணசேகரன் மிகச்சிறந்த செயலை பாராட்டி வெகுமதியினை வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் IPS அவர்கள்.